हाय स्टूडेंट्स, गुड मॉर्निंग। इनकी ट्वेल्थ एकनॉमिक्स पाती अब चाप्टर नयन फिजिकल एकनॉमिक्स अभी टापिक नाम पाकपो नीति पुरियल अब पाकपो लास्ट क्लास पाती अब पाती पाती फिनाशियल वो एपी नम्बर हेडल पड़े अभी पी लेसन नम्बर पाकपो फिजिकल एकनॉमिक्स नीति पुरियल मेन एकनॉमिक्स पाती अब मुख्यमंत्री अब कटीना नम्ब एकनॉमिक्स अब पुरियल वो वणिकोड़ प्रिवुदा वणिकम अब अद्क मुख्य सोर्स अब पाती अब फिनाशियल फिनाशियल नीति करुकुलम अब नीति करुकुलम अब फिनाशियल फुला फिनाशियल सेत हेडल पड़े फिनाशियल करुकुलम अभी पाती अब अंदे वो स्टेट वैस सेन्ट्रल स्टेट डिस्ट्रिक तालूक इतमी वो पड़ा डिशन वो स्टेप स्टेपे प्रचार सर और आक्टिविटी एपी हेडल पड़ा पी पड़ी को फिजिकल एजुकेशन फिजिकल एकनॉमिक्स टर्म इज डिवाइडेड फ्रॉम ग्रेक वर्ड इन बेस्कट अब वर्ड अब फिजिकल अभी वर्ड अब बेस्कट अभी ग्रेक वर्ड अब அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்க கூடை அப்படினு சொல்லி பேர். அதாவது வந்து நிதி கூடை அந்த கூடையில கொண்டு போய்ட்டு எல்லா நிதியையும் நம்ம என்ன பண்றது போடுறது ஒட்டுமொத்தமா போடுறது தேவைக்கு வந்து அந்த போட்டத வந்து செலவுக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கற ஒரு மீனிங் தான் உருவாகிருக்குது. Hence the subjects public finance has been newly termed fiscal economics. அதாவது பொது நிதி அப்படினு இருந்த வார்த்தை தான் நாளடைவுல பாத்தீங்க அப்படினு சொன்னா டர்ம் ஆகி நியூ டர்ம் फिजिकल एकनॉमिक्स नीति पुरियल अब उसे अब सर मीनिंग ऑफ पब्लिक फाइनेंस पब्लिक फाइनेंस मीनिंग ओर मीनिंग पब्लिक फाइनेंस इज ए स्टडी ऑफ द फाइनेंशियल एस्पेक्ट ऑफ गवर्नमेंट इट इज कंसर्न्ड रेवेन्यू एक्सपेंसेस ऑफ द पब्लिक अथॉरिटीज एंड विद द एडजस्टमेंट ऑफ द अदर पत्ती पढ़ी गवर्नमेंट गवर्मेंट के वो गवर्मेंट रेवन्यू प्लस एक्सपेंसेस रेंडुमे गवर्मेंट हैंडल पनी वरवुक्कु तक्क सेलवुगलै वंदु एप्पडी समालिक्किरांगा अप्पडिंगिरद पत्ती पढ़िक्क पोरदुदा एप्पडी एन्नेन्न वगैयान रेवन्यूला नमक्कु वरुदु एन्नेन्न वगैयान एक्सपेंसेसला इरुक्कुदु अदै एप्पडिला हैंडल पण्रांगा अप्पडिंगिरद पत्तिला इंद लेसन्ला नम्म படிக்க போறோம் சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா டெஃபினிஷன் ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸ் பாருங்க உங்களுக்கு டெஃபினிஷன் ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸ் இத பாருங்க உங்களுக்கு டெஃபினிஷன் ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸ் என்ன சொல்றாங்க சரி கேட்டிங்க அப்படினா பாருங்க இங்க அதாவது பப்ளிக் ஃபைனான்ஸ் இஸ் ஆன் இன்வெஸ்டிகேஷன் இன்டு தி நேச்சர் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ரெவென்யூ அண்ட் தி எக்ஸ்பென்சஸ் அப்படி சொல்றாங்க யார் சொல்லிருக்கா ஆடம் ஸ்மித் அப்படிங்கறவர் In modern terms the subject public finance including five major five major ah idu vandu pirichirukanga ena
பண்ணது பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படிங்கற வந்து வேர்ட் 5க்கு கீழ பாத்தீங்க அப்படினா ஃபைல் வெட்டா கொண்டுட்டு வர்றாங்க சரிங்களா அத பாத்தீங்க இந்த மாடர்ன் டைம்ஸ் தி பப்ளிக் ஃபைனான்ஸ் இன்க்ளூட்ஸ் 5 மேஜர்ஸ் சப் டிவிஷன் என்னன்னு சொல்லி பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படிச்சுனா பப்ளிக் ரெவென்யூ ஒன்னு ஃபர்ஸ்ட் பப்ளிக் ரெவென்யூ அப்படினு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்க அப்படிச்சுனா பப்ளிக் ரெவென்யூல என்னென்ன வருது டாக்ஸ் நான் டாக்ஸ் இம்பாக்ட் ஸ்கிப்பிங் சார்ஜ் இந்த மாதிரி எல்லாம் அடுத்தது பப்ளிக் எக்ஸ்பென்சஸ் என்ன உங்களுக்கு எஜுகேஷன் டிரான்ஸ்போர்ட் ஹெல்த் எக்ஸெட்ரா இதெல்லாம் சொல்லலாம் நெக்ஸ்ட் பப்ளிக் டெப்ட் அதான் டெப்ட் ரைசிங் லோன்ஸ் பாரோஸ் அதை கண்ட்ரோல் எப்படி கொண்டுட்டு வர்றது அந்த கடன்களெல்லாம் அப்படிங்கிறாங்க ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அதாவது வந்து ஃபினான்சியல் வந்து என்னது ஏற்கனவே பட்ஜெட் போடுறது அந்த பட்ஜெட்டை வந்து எவால்வேஷன் பண்ணுறது அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் சரியாக இருக்குதுன்னுட்டு ஆடிட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் பாலிசிஸ் டேக்ஸு சப்சிடரி கொடுக்கறது பப்ளிக் டெப்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர்ஸு இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னது பாலிசிஸ்குள்ளே கொண்டுட்டு வர்றது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணால் யாருக்கும் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக எல்லா மக்களுக்கும் எல்லா ஸ்டேட் மக்கள் எல்லாத்துக்கும் வந்து பொருந்துகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாலிசிஸ்லாம் கொண்டுட்டு வர்றது சரிங்களா இதெல்லாம் இந்த ஃபைவ் ஹெட்டுக்கு கீழே தான் பார்த்தீங்க அப்படி ஃபினான்ஷியல் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பப்ளிக் ஃபினான்ஸுக்கும் பாருங்க பப்ளிக் ஃபினான்ஸுக்கும் ப்ரைவேட் ஃபினான்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன வேற்றுமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா பப்ளிக் ஃபினான்ஸுக்கும் ப்ரைவேட் ஃபினான்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன உங்களுக்கு ஒற்றுமை வேற்றுமைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாரு இங்கே என்ன சொல்கிறாங்க ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்சியலாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களை தான் சேலரி கொடுப்பாங்க அவங்களும் தான் சேலரி கொடுப்பாங்க இவங்கள தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இவங்களும் மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்களும் மெயின்டைன் பண்ணுவாங்க சரிங்களா ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று போல தான் உங்களுக்கு வந்து என்னது ஃபினான்சியல் வந்து ஒரே ஒன்று ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் நிறைய வரும் அதாவது தூரம் இருந்து பார்க்குறப்ப ஃபினான்சியல் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் பண்ணுறப்ப தான் வந்து உங்களுக்கு தெரியும் சரி இப்போ நம்ம இப்போ சப்ஜெக்ட் ரீதியாக நம்ம பார்க்கலாம் இப்போ சிமிலாரிட்டிஸ் பார்க்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெண்டுக்குமே வந்து கவர்மெண்ட் பப்ளிக் ஃபினான்ஸு ப்ரைவேட் ஃபினான்ஸு சரிங்களா ப்ரைவேட் பப்ளிக்னா என்ன கவர்மெண்ட்டே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறதுப்பா ப்ரைவேட்டுங்கிறது வந்து தனி ஒரு பர்சன் பப்ளிக் டீமு இந்த மாதிரி இருக்கிறது ப்ரைவேட்டு அவங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனாலிட்டி பகுத்தறிவு தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து பப்ளிக்கு ப்ரைவேட்டு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன மோட்டிவில் பார்ப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னாப்பா குறைந்த செலவில் அவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து எப்படி இருக்கணும் குறைவான செலவில் அதிகம் வந்து நன்மை தரக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க உங்களுக்கு சரிங்களா அடுத்தது அப்படின்னா லிமிட் ஆஃப் பாரோவிங் கடனுக்கான வரையறை ரெண்டு பேருமே வந்து கடன் வாங்குறப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் லிமிட்டேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க லிமிட்டை தாண்ட மாட்டாங்க சரி கடன் அடுத்தவங்க கொடுக்குறாங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு வாங்க மாட்டாங்க அந்த ஒரு வரையறை வச்சுருப்பாங்க லிமிட்டேஷன் இவ்வளோ தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் வச்சுருப்பாங்க நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன்ஸ் வளங்களின் பயன்பாடு சரிங்களா வளங்களின் பயன்பாடு ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் சோர்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க வேஸ்டேஜ் பண்ணக்கூடாது பண்ணவும் மாட்டாங்க சரிங்களா முறையாக வளங்களை பயன்படுத்துதல் நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் ரெண்டுமே வந்து நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன ஆகும் சரிங்களா இந்த திறமையான நிர்வாகம் ஹேண்டில் பண்ணணும் அப்படி திறமையான நிர்வாகத்தை ஹேண்டில் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எதை வந்து சந்திக்க நேரிடும் லாஸ் பார்த்தீங்க லாஸ் ஆகும் விரயங்கள் ஆகும் சரிங்களா உங்களுக்கு இதை வந்து ரெண்டு பேர் இதோட வேற்றுமைகள் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க இதெல்லாம் என்ன பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது ரேஷனாலிட்டி லிமிட் ஆஃப் பாரோவிங் சோர்ஸ் யூட்டிலைசேஷன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலாரிட்டி நெக்ஸ்ட் டிஸ்டிங்காரிட்டி என்னென்ன ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர்ஸ் ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட் வருவாய்க்கும் செலவுக்கும் சரிங்களா வந்து கவர்மெண்ட் வந்து அது ரெண்டையும் அட்ஜஸ்ட் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிக வருவாய் கிடைக்கும் சரிங்களா நிறைய அதாவது அதிக வருவாய் மீன்ஸ் பல துறைகளில் இருந்து வருவாய் கிடைக்கும் உங்களுக்கு அப்போ அவங்க மேனேஜ் பண்ண
பண்றது ஈஸியா இருக்கும் பட் பிரைவேட்டுக்கு அப்படி கிடையாது சரிங்களா ஒரு குறிப்பிட்ட இன்கம் தான் கிடைக்கும் உங்களுக்கு அதனால அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க அது மேனேஜ் பண்றதுக்கு வந்து பிரைவேட் வந்து கஷ்டப்படுவாங்க நெக்ஸ்ட் ரைட் டு பிரிண்ட் கரன்சி கவர்மெண்ட் வந்து என்னது பணம் அச்சடிக்கும் உரிமையை பெற்றிருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க தேவைக்கு தக்கையோ நம்மளுடைய ஃபினான்சியல் எக்கனாமிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரியோ பணத்தை வந்து என்ன பண்ணிக்குவாங்க பிரிண்ட் கரன்சி பிரிண்ட் பண்ணிக்குவாங்க பட் தனியாருக்கு அந்த உரிமம் கிடையாது அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் வெசல்ஸ் ஃபியூச்சர் டெசிஷன் ப்ரெசன்ட் வெசல்ஸ் ஃபியூச்சர் டெசிஷன் அதாவது கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரியான டெசிஷன் எடுக்குது லாங் டேர்ம் டெசிஷனை எடுக்குது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கட்டுறது லாங் டேர்முக்கு வரக்கூடிய பயன்பாட்டுக்கு வரக்கூடியதாக எடுக்குது பட் ப்ரைவேட் என்ன பண்ணும் ஷார்ட் டேர்ம் டெசிஷன் தான் எடுப்பாங்க சரிங்களா ஒரு ப்ராஜெக்ட்டு அது ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் அந்த மாதிரி எடுப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் இதோட நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்டோட நோக்கம் என்னவாக இருக்கும் உங்களுக்கு சோசியல் மோட்டிவாக தான் இருக்கும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கமாக தான் இருக்கும் ஆனால் ப்ரைவேட் வந்து என்ன செய்யும் உங்களுக்கு ப்ரைவேட் ப்ராஃபிட் மோட்டிவ் தான் அது உங்களுக்கே ஏற்கனவே தெரியும் சரிங்களா ப்ரைவேட்டோட மோட்டிவ் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் அடுத்தது பற்றிய அப்படின்னா கரன்சன்ஸ் டு கெட் ரெவன்யூ கட்டாய வரிகள் பெறுவதற்கான விதிகள் கவர்மெண்ட் வந்து என்னது கட்டாய விதிகள் பெறுவதற்கான வழிமுறைகள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு கட்டாய வருவாய் வந்து நிறைய சோர்ஸில் வந்து பெருகுப்பா உங்களுக்கு எப்படி எப்படி டேக்ஸு சரிங்களா டேக்ஸ்லாம் நிறைய இதுக்கு வாங்குறாங்க அதை இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒன்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் மூலியமாக ஷேர்ஸ் மூலியமாக டிஃபென்சர்ஸ் மூலியமாக இது மாதிரியான நிறைய உங்களுக்கு இன்கம் வருது ஆனால் ப்ரைவேட்டுக்கு அந்த மாதிரி சோர்ஸ் எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு ஹியூஜ் அண்டு டெலிபரேட்டிவ் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான திறன் கவர்மெண்ட் வந்து என்னது பெரிய அளவு ஏன்னா அவங்களுக்கு சோர்ஸ் நிறையா இருக்கிறதுனால பெரிய லெவலில் மாற்றங்கள் கொண்டுட்டு வருவாங்க ஆனால் ப்ரைவேட்டால் வந்து என்ன பண்ண முடியாது தனக்கு தானே மட்டும்தான் கொண்டுட்டு போய்க்க முடியுமே ஒழிய பப்ளிக்கில் பெரிய லெவலில் சேஞ்சஸாக கொண்டு வர்றதுக்கு இதால் முடியாதுப்பா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பப்ளிக் ஃபினான்ஸுக்கும் ப்ரைவேட் ஃபினான்ஸுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம்ப்பா ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இப்போ எதை பற்றி பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபினான்ஸை பற்றி பார்த்துட்ருக்குறோம் லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ப்ரைவேட் ஃபினான்ஸுக்கும் கவர்மெண்ட் ஃபினான்ஸுக்கும் வந்து இப்போ பப்ளிக் ஃபினான்ஸுக்கும் ப்ரைவேட் ஃபினான்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி பார்த்தோம் ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் பற்றி பார்த்தோம் சரிங்களா அதுலேருந்து உங்களுக்கு தெரியுது இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு எப்படி இன்கம் கிடைக்குது ப்ரைவேட்டுக்கு எப்படி இன்கம் கிடைக்குது அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாடர்ன் ஸ்டேட் சரிங்களா மாடர்ன் ஸ்டேட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாடர்ன் ஸ்டேட் ஈஸியாக யூஸ் அதாவது வெல்ஃபேர் ஸ்டேட் அண்டு நாட் ஜஸ்ட் பாலிசி ஸ்டேட் அதாவது வந்து இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா நலன் விரும்பும் அரசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா உங்களுக்கே தெரியும் இப்போ இருக்கிற அரசாங்கம் நலன் விரும்பும் அரசாங்கம் எப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நிறைய மக்களுக்கு இப்போது மக்களோட நலன் தான் வந்து அரசோட நலன் அரசு வந்து எதுக்காக செயல்படுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மக்களுக்காக தான் வந்து அரசு செயல்படுது அப்போ உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சலுகைகள் வந்து உங்களுக்கு செஞ்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது ஸ்ட்ரீட் லைட் கொடுக்குறாங்க வாட்டர் சர்வீஸ் கொடுக்குறாங்க ஃப்ரீ வாட்டர் சர்வீஸ் கொடுக்குறாங்க மெடிசன் கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா ரேஷனில் வந்து குறைந்த செலவில் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க எக்ஸட்ரா எக்ஸட்ரா நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம ஊர்கள்லேயே நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து செய்யுது இன்னும் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஹெட்டுக்கு கீழே கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சலுகைகளை செய்கிறாங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ கவர்மெண்ட் இதை பாருங்கள் உங்களுக்கு என்ன இந்த உங்களுடைய புக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிக்சர்ஸ் இருக்குது இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் செய்யுது கவர்மெண்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா வந்து தெரியும் பாருங்க நல்லா தெரியும் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் உங்களுக்கு இங்கே இங்கே சோசியல் வெல்ஃபேரில் ஆரம்பிங்க ஃபஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் சமூக அமைப்புகள் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க சமூக அமைப்புகள் இதில் வந்து என்னென்ன சமூக அமைப்பு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன செஞ்சிட்ருக்குது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள் ஒரு ஒரு ஊரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சமுதாயத்துக்காக பாருங்கள் ஃப்ரீ ஸ்ட்ரீட் லைட் கொடுக்குறாங்க எஜுகேஷன் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க அந்த இதில் இன்னும் சப்பில் நிறைய இருக்குது சரிங்களா ஃப்ரீ லைட் மட்டுமா கொடுக்குறாங்க சுகாதார பணிகளை மேற்கொள்கிறாங்க சாலை சீரமைப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுத்தமாக வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க
அப்படின்னு சொன்னால் நிறைய அதில் வந்து நிறைய பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஜுகேஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது, அடுத்தது ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அந்த எஜுகேஷனில் வந்து உங்களுக்கு புக்ஸு, ஜாமெட்ரி பேக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதில் இன்னும் இல்லை யூனிஃபார்மு, பேக் எல்லாம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்குலாம் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறாங்க. 60 above 60 மேலே இருக்கிறவங்களுக்கு கன்செஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த்து, சரிங்களா, சுகாதார ஹெல்த்தான மாணவர்கள் இருக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது, டேப்லெட்ஸுங்க, டானிக்கு, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கன்சீவாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்தாக இருக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. மெடிக்கல் ஃப்ரீ மெடிக்கல் கொடுக்குறாங்க, ஏகப்பட்ட ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அடுத்தது இன்சூரன்ஸு, ஃப்ரீ இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு, சரி, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சோசியல். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், கட்டமைப்பு வசதிகள். கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னு சொன்னால் என்னப்பா உங்களுக்கு, அதாவது வந்து மாநிலம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி, ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், அடுத்தது வந்து தாலுக்கு, அடுத்தது யூனியன், அடுத்தது பஞ்சாயத்து. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து என்னது, யாரை எங்கே மூவ் பண்ணுறதுங்கிறது தெரியாது. ஒரு கவர்மெண்ட்டோட சிறப்பான ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தால் தான் வந்து சிறப்பாக செயல்பட முடியும், சரிங்களா. உங்களுக்கு அதில் கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுக்குறாங்க. அது மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ரோ எக்கனாமிக்ஸு, அதாவது வந்து பேரின பொருளாதார கொள்கை அப்படிங்கிறாங்க. இது மூலயமா மேக்ரோ, இது மூலயமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வணிகத்தில் வந்து நிறைய நிறைய ப்ரொடக்ஷன், பேரின பொருளாதார கொள்கை அப்படின்னு சொன்னால் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி நிறைய எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு இதுங்களுக்குலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, அதுக்கு டேக்ஸ் ஆக்ஷன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவையான வழிமுறைகள் எல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கறது. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டு நிறைய செயல்படுத்தி அது மூலியம் அதுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம், கட்டமைப்பு வசதிகளை எல்லாம் அரசு செய்து கொண்டுட்டு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. சமூக நீதியை பாதுகாப்பதுக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏன்னா கோர்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு இது மாதிரிலாம் நிறைய நிறைவே அது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு எல்லா தரப்பு மக்களும் வந்து சமூக சம அந்தஸ்து நீதியை பெறணுங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு இதெல்லாம் அமைச்சு செயல்படுத்திட்டு வர்றாங்க, சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் ஆஃப் மோனோபோலி, முற்றுரிமை கட்டுப்பாடு. முற்றுரிமை அதாவது வந்து முற்றுரிமை கட்டுப்பாடு அப்படின்னா ஒருத்தருக்கு இடையே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்வாதிகாரம் பண்ணுறது, சரி, வசதி படைத்தவர்கள் சர்வாதிகாரம் பண்ணுறது, அந்த மாதிரி சர்வாதிகாரத்தெல்லாம் வந்து முற்றுரிமை கட்டுப்பாடு கவர்மெண்ட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். இவ்வளோ தான் லிமிடேஷன் வச்சுருக்கணும், இதுக்கு மேலே டேக்ஸேஷன் கட்டணும், இவ்வளோ தான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணணும், இவ்வளோ தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும், இவ்வளோ தான் ஒரு தட்ட சொத்து இருக்கணும் அப்படிங்கிறதான் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அது மூலயமா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு முற்றுரிமை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு, அதாவது இராணுவம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மிக 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 முக்கியமான, நாமெல்லாம் இன்றைக்கு சுதந்திரமாக இந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது இவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு முக்கியம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எது, இராணுவம் தான். நம்ம கவர்மெண்ட்டில் இராணுவத்துக்கு செலவு பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அது இராணுவத்துக்கு தான் வந்து அதிகம் செலவாகிட்டுருக்கு. பட் அது அந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணலை அப்படின்னா பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் நாம் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. நம்ம நியூஸ்லலாம் பார்ப்பீங்க எல்லாத்துலேயும், அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரிங்களில் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டை சச்சரவுகள் போர் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. பட் நம்ம கண்ட்ரி அப்படிலாம் கிடையாது, ஓரளவுக்கு வந்து பீஸ் தான் அமைதியாக போயிட்டுருக்குது. அதுக்கு ஏகப்பட்ட இராணுவத்தை அமைச்சு இராணுவத்தில் நிறைய இப்போ போர் கருவிகள்லாம் நிறைய வாங்கி வல்லரசு நாடுகளோட போட்டி போடுற அளவுக்கு நம்ம கவர்மெண்ட்டு பண்ணிகிட்ருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜுடிஷியர்ஸ், நீதித்துறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உங்களுக்கு. நீதித்துறை அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு, அதை சொல்கிறாங்க இல்லையா, கோர்ட்டு, கன்சூமர் கோர்ட்டு, ஆர்டினரி காமன் கோர்ட்டு, இந்த மாதிரிலாம் வந்து அமைச்சு நீதி எல்லா மக்களுக்கும் சமமான நீதி கிடைக்க வேண்டும். அடித்தட்டு மக்கள்லேருந்து மேல்மட்ட மக்கள் வரையிலுமே எல்லாத்துக்கும் சமமான நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கோர்ட்டுகளை அமைச்சு சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகளை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கொண்டுட்டு வந்து ஃபாலோ பண்ணி நடத்துகிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்டர்பிரைசஸிங், நிறுவனங்கள். நிறுவனங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ப்ரொடக்ஷன் நிறுவனம் எல்லாம் நிறைய விதமான நிறுவனங்கள் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய தொழில் ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக வேண்டி சட்டங்களை கொண்டுட்டு வர்றது, அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு தேவையான நிதி உதவிகளை செஞ்சு கொடுக்கறது, வழிகாட்டுதல், ஆலோசனை மையங்களை நடத்துறது, வழிகாட்டுறது, இந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய செஞ்சு அவங்களுக்கு வழிகாட்டிட்டு வர்றாங்கப்பா. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து என்னது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாடர்ன் ஸ்டேட்டு, அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். அடுத்த கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பப்ளிக் எக்ஸ்பென்சஸ்ஸு, பப்ளிக் ரெவன்யூ, பப்ளிக் ரெவன்யூ, பப்ளிக் கிரெடிட்டு, டெபிட்டு, அதை பற்றியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்ப்பா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.